Hi friends, ellarkum vanakkam. Welcome to our channel Good Food Feel Good. இன்னைக்கு நம்ம ஹெல்தியான ஒரு நெல்லிக்காய் சட்னி தாங்க பண்ண போறோம். இந்த நெல்லிக்காய் சாப்பிடுறதுனால ஆயில் கூடும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த நெல்லிக்காய் முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட சருமத்தை பளபளப்பா வச்சிருக்கிறதுக்கு உதவுதுங்க. இந்த நெல்லிக்காய் கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமா மூட்டு வலி எலும்பு ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. இந்த நெல்லிக்காவை ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாரத்துல ஒரு முறையாவது இந்த நெல்லிக்காய் சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. இப்போ நம்ம சட்னி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதே கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூடவே நம்ம நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு ஆறு நெல்லிக்காய் போல எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த விதையை ரிமூவ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வதக்கி வச்சிருக்க நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இதை மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த நெல்லிக்காய் துவையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆரோக்கியமான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.